தரிசனங்கள் நேயர்கள் அனைவருக்கும் சுதா நாராயணனின் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனை பதிவில் நம்மளுடைய மனது எப்போவுமே அமைதியாக இருக்கணும். எந்த விதமான கஷ்டமும் நம்ம மனசுக்கு உள்ளே போயிட்டு அது வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணால் நம்மளுடைய மனசு அமைதி நிலையிலே இருக்கும்? காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னுடைய மனசு அலைபாயக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கணும். அனைவருக்குமே இரவில் படுக்கும்பொழுது பலவிதமான கவலைகள் கூடவே படுத்து தூங்கும் இல்லையா? எந்த ஒரு மனுஷன் கவலையே இல்லாமல் படுத்த உடனே தூங்கிடுறானோ அவன்தான் இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? எத்தனை பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வருது சொல்லுங்கள். மனசை வாட்டி வதைக்கிற கவலைகள் எத்தனையோ அப்படியே எண்ண ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்ணை மூடினாலே இந்த கவலை அந்த கவலை, காலையில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இன்றைய பொழுது ஏதோ போயிடுச்சு, நாளைய பொழுது என்ன ஆகுன்றதை பற்றி அதை பற்றியும் ஒரு மன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மன அமைதி, இந்த மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா அபிராமியின் எளிய பாடல், எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்கு. இதை படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனம் அமைதி பெறும். இந்த அன்னை அபிராமியின் பாடல்களில் மன அமைதி கிடைப்பதற்குன்னு ஒரு பாடல் இருக்குது, ரொம்பவே பிரபலம். இந்த சக்தி வாய்ந்த பாடலை தினமும் நீங்கள் ஒரு மூணு முறை பாடிட்டு போங்களேன், எத்தகைய குழப்பமான மனநிலை, எத்தகைய குழப்பமான மனநிலை இருந்தால் கூட அதிலிருந்து உங்களை விடுபட்டுட்டு ரொம்ப அமைதியாகவே இருப்பீங்க. எத்தனை விதமான எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து உங்களுடைய மனம் ஒருமுகப்படும். இப்போ மனம் ஒருமுகப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மட்டுமே கிடைக்கும். நம்ம நிழல் மாதிரி இருக்கிற அந்த கவலைகள் ஓட்டிக்கிட்டே பயணிக்கும் இல்லையா? நாள் முழுதும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் பார்க்கும்பொழுது இரவு தூங்கும் பொழுது கண்ணை மூடினாலே அந்த பிரச்சனை தான் கண்ணு முன்னாடி ஓடும். அப்போ நிம்மதியான உறக்கம்ன்றது யாருக்குமே வராது. நம்ம மனசில் இருக்கிற அந்த எண்ண ஓட்டங்களை நம்ம தூங்கின பிறகாச்சும் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி, தூங்கி முடிச்சிட்டோம், காலையில் எந்திரிக்கும் பொழுதே படுக்கும்பொழுது என்ன நினச்சோமோ அதுதான் முதல் முதல்ல எழுந்து உட்காரும் பொழுதே தொடரும், ஒரு தொடர் கதையாகவே போகும் இல்லையா? அதனால் காலையில் தூங்கி எழுந்ததுமே நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது அன்றைய நாள் முழுவதுமே உற்சாகமாக இருக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழும்பொழுதே அபிராமி அந்தாதியின் பாடலை பாடும் பொழுது நம்மளுடைய மனசில் இருக்கிற குப்பையெல்லாம் போயிட்டு மனசு தூய்மை அடைஞ்சிடும். இதனால் மன அமைதி கிடைக்கும். அபிராமி அந்தாதியில் இருக்கிற அத்தனை பாடல்களும் ரொம்பவே சக்தி வாய்ந்த பாடல். ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இதுக்கு மன அமைதி கிடைக்கணும் என்ன பாடல் பாடலாம் அப்படின்னா, அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லால் தகை சேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. இன்னொரு முறையும் இந்த பாடலில் சொல்கிறேன். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லால் தகை சேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அருள்பொழி செந்தாமரை யொக்க என் உளத்தாமரை எழுந்தருளி அழகுமுலை சிறு தாமரை முட்டாய் ஒளிர்பாலையே அபிராமியே அன்பு விழி கருணை மொழி திருமுகத் தாமரையே திருக்கரமும் நின் திருவடி தாமரை புகலிடம் கொண்டே பேரெழில் பொங்கி மணக்கும் தாமரை காடு நினைந்தே அடையேன் வேறொரு தஞ்சமையே. இந்த பாடலை நீங்கள் தினமும் பாடிட்டு வாங்களே, காலையில் கண் விழித்ததுமே இப்பாடலை பாடும் பொழுது எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய அத்தனை பிரச்சனையுமே தீர்ந்து மன அமைதி பெற்று தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். தெளிவான சிந்தனை இருந்தாலே நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே நல்ல ஒரு பலனை தரும். யாருடைய உதவியும் இல்லாமல் நாமளே சுயமாக தீர்க்கமாக முடிவு எடுக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு நம்ம வரும். எப்போவுமே ஒரு சாந்தி நம்ம மனசில் நிலைச்சி இருக்கும். கோவப்படுறவங்க கூட இந்த பாடலை தினமும் படிச்சுட்டு வாங்களேன், உங்களுடைய கோபம் தணிந்து மனம் ஒரு நிலைக்கு சாந்த நிலைக்கு வரக்கூடிய அளவிற்கு இந்த பாடல் உங்களை மாற்றிவிடும். நம்பிக்கையோடு படித்து பயனடையுங்கள். நன்றி.